ஸோ ஹாய் உங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி பிகல் தமிழ் நான் உங்கள் ராவல் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ஜி பீரியர்களுக்கு ஒரு மிக 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 சோகமான ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு வெல்கம் பேக் மகளே இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு டெக்னோ நியூஸ் அப்படின்ற எபிசோட் ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா மன கஷ்டத்தின் உச்சத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லும் பப்ஜி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் செப்டம்பர் 2 பேன் பண்ணியிருந்தாங்க அண்டு இந்தியன் கவர்மெண்ட்னால எலக்ட்ரானிக்ஸ் மினிஸ்ட்ரியால் பேன் பண்ணப்பட்ட கேம் தான் இது பேன் பண்ண அடுத்த நாளே கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தும் அதுக்கடுத்த நாளே ஆப்பிளினுடைய ஆப் ஸ்டோர்லேருந்தும் ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் பப்ஜி பிளேயர்ஸ் கலங்காமல் வருந்தாமல் துயராமல் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ஜி வாஸ் ஸ்டில் பி ஏபிள் டு பி பிளேட் இன் த மொபைல்ஸ் அப்படின்றது தான் அவங்க என்னதான் பேனாக இருந்தாலும் இந்தியாவில் இருந்த சர்வர்ஸ் மூலயமா அந்த கேம் இன்னும் பிளேயபிளாக தான் இருந்துச்சு இது நாள் வரைக்கும் இன்னமும் விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தோம் ஒரு சீசனே கிட்டத்தட்ட பாதிக்கிட்ட முடிஞ்சிருச்சு பட் இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஃபோரம் மூலயமா கொக்கா மக்க நீங்கள் இன்னும் பப்ஜி விளையாடுங்கனாலா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு போஸ்ட்டை பப்ஜி மொபைல் அஃபீஷியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா ஒரு நிமிஷம் எனக்கு சொல்ல மனப்பட மாட்டதெல்லாம் தெரியாது சின்ன வயசுல இருந்தேன் அதில் வீக்கு ஸோ நான் அதை பார்த்தே சொல்லிடுறேன்ப்பா ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் ஆஃபீஷியல் இருந்து நான் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் இன்க்ளூட் பண்ணிடுறேன் டு கம்ப்ளை வித் த இன்டர்ம் ஆர்டர் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்மிஷன் இது என்ன அளவோ தெரில டேட்டட் செப்டம்பர் 2020 அதாவது நம்ம செகண்ட் வேவ் ஆஃப் அந்த சைனீஸ் ஆப் பேன்ஸ் என்ன அளவுக்கு பண்ணாங்களோ தெரில வில் டெர்மினேட் ஹால் டென்சன் கேம்ஸ் வில் டெர்மினேட் ஹால் சர்வீசஸ் அண்ட் ஆக்சஸ் ஃபார் த யூசர்ஸ் இன் இந்தியா டு பப்ஜி மொபைல் நோடிக் மேப் லிபிக் பப்ஜி மொபைல் லைட் ஆல் டுகெதர் ஆன் அக்டோபர் 30, 2020 அதாவது இன்னைக்கு ஸோ த ரைட்ஸ் டு த பப்ஜி மொபைல் இந்தியா வில் பி ரிட்டர்ன் டு த ஓனர் ஆஃப் த பப்ஜி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்டிங் யூசர் டேட்டா ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ டாப் ப்ரையர் சரி ஃபர்ஸ்ட் ப்ரையர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டபடி இன்னைக்கோட எங்களுடைய சர்வர் எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணிக்கிறோம் டென்சென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது இப்போ டென்சென்ட்லாம் இன்னும் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ டென்சென்டினுடைய எல்லா சர்வரும் எல்லா ரைட்ஸும் நாங்கள் இன்னையோட ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸோ எல்லாத்தையும் நாங்கள் பப்ஜி மொபைலுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்டிங் யூசர் டேட்டா ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ டாப் ப்ரையாரிட்டி அண்ட் வி ஹவ் ஆல்வேஸ் கம்ப்ளைட் வித் அப்ளிகபிள் data protection laws and regulations in India all users gameplay will information is processed in a transparent manner and disclosed in privacy publicly ella data avum naanga paadhukappa dhaan vechirukom enga kitta endha oru kokkumaakku nekkum illa neenga daily senji ipdala hold udadinga appdi government paathukonga solliranga we deeply regret this outcome and sincerely thank you for your support and love oh no idha avanga mudichirukanga ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்சென்ட்லேருந்து நாங்கள் பப்ஜி விளைக்கிறோம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பப்ஜி அனௌன்ஸ் பண்ணது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இப்போ வரைக்கும் இதனால் வரைக்கும் டென்சென்ட்டுடைய சர்வர்ஸில் தான் பப்ஜி மொபைல் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த டென்சென்ட் மொபைல் வந்து பப்ஜி மொபைல் தவிர்த்து பல சர்வர்ஸ் இந்தியாவில் வச்சுருக்காங்க அந்த கேம்லாம் பேன் ஆகலை எதுக்குன்னு தெரியலை பட் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய எல்லா கடையும் நாங்கள் மூடிக்கிட்டு பப்ஜிக்கிட்டே நாங்கள் ஒப்படைச்சிடறோம் அதனுடைய ரைட்ஸை அப்படின்ட்டு டென்சென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது ஸோ இது என்றைக்கு அப்படின்னா 30th October வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னையிலருந்து கொஞ்ச நாளைக்கு இல்லைன்னா இன்டெஃபினெட்லி எப்போது வேண்டும் தெரில ஸோ அது வரைக்கும் நம்மளால் பப்ஜி விளையாடலாம் முடியாமல் போகலாம் பட் VPN யூஸ் பண்ணி கூட விளையாடலாம் அது வேறு விஷயம் ஏன்னா நமக்கு சும்மாவே அதனுடைய பிங்கு ஓஹோ அப்படின்ட்டு இருக்குது இது விபிஎன் போட்டால் விளங்கிடும் பட் இருந்தாலும் விபிஎன் போட்டாலும் நீங்கள் விளையாடலாம் நல்லா ஒய்ஃபை இருந்துச்சுன்னா இந்த இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எங்களுடைய ரைட்ஸ் ஆஃப்லாம் நாங்கள் முடிச்சுட்டு பப்ஜி மொபைல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் இன்னொரு பக்கம் நியூஸ் என்ன வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் வந்து அவங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் இந்தியன் டெவலப்பர்ஸ் தேவை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலே டைரெக்டாக இந்தியன் டெவலப்பர்ஸ்ட்டை ரெக்ரூட் பண்ணி அவங்க மூலயமா கேமை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஸோ இப்போது பப்ஜி மொபைல் பேன் ஆனாலும் நம்மளால் விளையாட முடியாமல் போனாலும் இந்த நியர் ஃப்யூச்சர் இன்னும் கொஞ்ச காலங்களில் பப்ஜி மொபைல் திரும்ப இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்றத அந்த நியூஸ் மூலயமா நமக்கு தெரிய வருது ஸோ சோகமான நியூஸ் இதுதான் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்குது நீங்கள் விபிஎன் போட்டு விளாடலாம் பட் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பொறுத்தோம்னா பப்ஜி மொபைல் இந்தியா டைரெக்டாக வந்துடும் நம்ம சைனா டென்சென்ட் ஆப் மூலயமா இல்லை டென்சென்ட் கார்பரேஷன் மூலயமா இல்லாமல் பப்ஜி மொபைலே
டைரக்டாக இந்தியாவில் ரெக்ரூட் பண்ணி இந்தியன் டெவலப்பர்ஸை கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடியது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன நடக்குது அப்படின்றத போகிறது நமக்கு தெரியல. எத்தனை நாள் நம்ம கேம் விளையாட முடியாமல் இருக்க போகிறோமோ அப்படின்னு தெரில. யூசி இப்போ நம்ம பை பண்ண முடியாது, அதெல்லாம் சோமான விஷயங்கள் பண்ண நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் ஹோப் பப்ஜி வில் பி பேக் சூன் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இஸ் ராவல் ஃப்ரம் தி பிஎல் தமிழ்நாடு. டாடா பாய், சி யூ, டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நோட்டிஃபிகேஷனை கேன செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ டாடா பாய், சி யூ, டேக் கேர். And I didn't understand that you